ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? எங்கள் வீட்டில் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா, நான் வந்துட்டு எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன்ஸ் எதையுமே நான் ஷோ பண்ணதில்லை. பர்டிகுலராக இந்த ஃபங்க்ஷன் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அப்படி என்ன இந்த ஃபங்க்ஷனில் பெரிய விஷயம் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாங்க. லாஸ்ட் வீக் பார்த்திங்கன்னா ஒரு வைரலாக ஒரு வீடியோ போயிட்டுருந்தது இல்லையா, 6 அத்தைகள் சேர்ந்து நடத்திய மஞ்சள் நீராட்டு விழா, 600 சீர்வரிசை தட்டோட அப்படின்லாம் கண்டெய்னர் லாரியிலலாம் எடுத்துகிட்டு வந்தாங்க இல்லையா, அதுதான் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷன் தான் அது. யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா எங்கள் மாமா பொண்ணு, ஐ மீன் என்னோடய நாத்தனார் இருக்காங்க இல்லைங்களா, நீங்கள் கூட வரலட்சுமி பூஜை ப்ளாகில் பார்த்துருப்பீங்க எங்கள் நாத்தனார். அவங்களோட ஹஸ்பண்டோட தாய் மாமா பொண்ணுக்கு தான் இந்த ஃபங்க்ஷன் நாங்கள் பண்ணினோம். எதுக்காக இவ்வளோ கிராண்டாக பண்ணினோம், என்ன ரீசன் அப்படின்றதெல்லாம் நான் அப்படியே வரும்போது அப்படியே இந்த வ்ளாகில் சொல்லிகிட்டே வரேன் சரிங்களா. ஏன்னா எங்கள் மாமாவுக்கு அவர் பொண்ணுக்கு இவ்வளோ கிராண்டாக பண்ணணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. ஸோ அதுக்காகவே இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும். அன்ஃபார்ச்சுனேட்டாக மாமா இப்போ வந்துட்டு அவர் உயிரோடு இல்லை. அவங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்றதையும் நான் அந்த வ்ளாகில் கண்டினியூவாக அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். முழுசாக அந்த வீடியோவை பாருங்கள். லாரியில் மாத்திரம் இல்லை, வேன்லலாம் வேறு சீர்வரிசை எடுத்தோம். இந்த ஃபங்க்ஷன் எங்கே நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர், தஞ்சாவூர் சரௌண்டிங்கில் இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும், தியாகராஜ பெருமான் கோயிலில் ரொம்ப விசேஷமான கோயில் திருவாரூர், பெரிய கோயில், அங்கே தான் நடந்துச்சு இந்த ஃபங்க்ஷன். அங்கேருந்து தான் சீர்வரிசை எடுத்தோம். இவங்க என் ஹஸ்பண்ட், எங்கள் நாத்தனாரோட குழந்தை, இவளை நீங்கள் வரலட்சுமி பூஜை ப்ளாகில் பார்த்துருப்பீங்க. பெரிய கோயில் ஓகேங்களா, அதுக்கு முன்னாடி இருக்கிற தெப்பக்குளம் இங்கே பாருங்கள், அங்கே வச்சு தான் நாங்கள் அந்த ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணினோம். பெரிய தெப்பக்குளம், அந்த ஃபுல் ஸ்ட்ரீட்டுமே எங்கள் வீட்டு சீர்வரிசை தான் ஃபுல்லாக இருந்துச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து எங்கள் நாத்தனாரோட மாமியார். இவங்களை நீங்கள் வரலட்சுமி பூஜை விழாவில் பார்த்துருப்பீங்க, இவங்க என்னோடய நாத்தனார், இவங்களையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இவங்க என்னோடய சின்ன மாமியார், ஒயிட் ஷர்ட் போட்டு வராங்க இல்லையா, அவங்க எங்கள் நாத்தனாரோட ஹஸ்பண்ட், நான் அவங்கள அப்புறம் ஷோ பண்ணுறேன். ப்ளூ சாரி கட்டியிருக்கிறவங்க எங்கள் நாத்தனாரோட சின்ன மாமியார். அப்புறம் என் பொண்ணு சஹானா, இங்கே பாருங்கள் ஃபுல்லாக ஒரு ஸ்ட்ரெச் ஃபுல்லாகவே சீர்வரிசை தான், ஃபுல்லாக எல்லா வகையான ஃப்ரூட்ஸு ஸ்வீட்ஸு எல்லாமே வச்சுருந்தாங்க. மொத்தம் பார்த்தீங்கன்னா 600 தட்டு. 600 தட்டு எப்படின்னா 6 அத்தைங்க, எங்கள் மாமாவுக்கு கூட பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அக்கா தங்கச்சிங்க 6 பேர். ஸோ 6 பேரும் எடுத்த சீர்வரிசை தட்டு. இவங்க எங்கள் நாத்தனாரோட கோ சிஸ்டர் ஓகேங்களா. அது ஒரு செட்டு நீங்கள் வருஷ தட்டு பார்த்தீங்க. அதுக்கப்புறம் இங்கே அடுத்தது ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள், இங்கே வந்துட்டு இன்னொரு அக்கா அவங்க எடுத்த வருஷ தட்டு. அது இல்லாமல் பொண்ணோட தாய் மாமா இருக்காங்க இல்லைங்க, அவங்க தனியாக வர அவங்க ஒரு பக்கம் வருஷ தட்டுலாம் எடுத்துருந்தாங்க. சண்டை மேலே வச்சுருந்தோம், ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தோம். எங்கள் நாத்தனாருடைய கல்யாணத்துக்கு திருவாரூரில் ஃபர்ஸ்ட் டைம் சண்டை மேலே வச்சது எங்கள் நாத்தனாருடைய கல்யாணத்துக்கு தான். அது இவங்க தான் எங்கள் நாத்தனாரோட ஹஸ்பண்ட், இவங்க இந்த சென்னை ஹைகோர்ட்டில் லாயராக இருக்காங்க, இவங்க தான் இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நடத்தினது ஓகேங்களா. அதுக்கப்புறமும் பாருங்கள் இன்னும் வருஷத்தை எடுத்துகிட்டு ஆர்கனைஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த தெப்பக்குளம் அந்த ஃபுல் ஸ்ட்ரீட்டுமே பார்த்திங்கன்னா கண்டினியூவாக வருஷத்தட்டு ஃபுல்லாக அடுக்கி வச்சுருந்தோம், அவ்வளோ வருஷத்தட்டு. இவங்க வந்து எங்கள் நாத்தனாரோட இன்னொரு சின்ன மாமியார், மொத்தம் அது 6 அக்கா தங்கச்சிங்க. நான் 3 பேரை இப்போ நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன், நான் முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லாரையுமே நான் உங்களுக்கு இந்த விலாங்கில் காமிக்கிறேன் சரிங்களா. இவங்க எங்கள் நாத்தனோட மாமியார், மாமனார், எங்கள் நாத்தனார். எங்கள் இவங்களுக்கு ஒரே பையன்தான், எங்கள் நாத்தனோட ஹஸ்பண்ட் மட்டும் தான் ஒரு பையன்தான், அவங்க தான் இந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லாகவே எடுத்து நடத்துறது. இதை காமிச்சேன் இல்லைங்களா, லாயராக இருக்காங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா, அவங்க தான். இது அடுத்த செட் ஆஃப் சீர்வரிசை ஃபுல்லாக இங்கே பாருங்க. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு சிஸ்டர், அவங்க ஃபுல்லாக வச்சுருக்கிற சீர்வரிசை, பட் எல்லாம் கண்டினியூவாக தான் வச்சுருந்தாங்க ஓகேங்களா. இதில் எந்த பாகுபாடும் கிடையாது, இவங்களாம் அவங்க தான் அப்படின்லாம் கிடையாது. இதில் இன்க்ளூடிங் தாய் மாமாவோட வரிசை எல்லாம் சேர்த்துக்கி அவங்க வந்து தாய் மாமா பர்டிகுலராக ஆடெல்லாம் பிடிச்சிட்டு வரணும். இவங்க தான் வந்துட்டு காமிக்கிறேன், இங்கே வரிசை இருக்குதுல்ல, இவங்க தான் வந்துட்டு பொண்ணோட தாய் மாமா. அந்த பிங்க் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்க, அவங்க பொண்ணோட தாய் மாமா. இவங்க வந்துட்டு பொண்ணோட சித்தி, மஞ்சள் நீராட்டு விழா நடக்குது இல்லையா, அவங்களோட சித்தி, பாப்பாவோட சித்தி. இது எங்கள் நாத்தனார். இந்த குட்டி பசங்கள்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா 6 அக்கா தங்கச்சிங்க இருக்காங்க இல்லைங்களா, அவரோட பசங்களோட பசங்க இவங்கெல்லாம். இல்லை மெயினாக இவரை நான் அவங்க கூட ஷேர் பண்ணணும். இவர் யாருன்னா நம்ம சாச்சி சமையலோட மெயின் சப்ஸ்கிரைபர். நான் என்ன வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு பார்த்து எனக்கு அதுக்கு ஒரு கமெண்ட் கொடுக்குறவர். இவர் யாருன்னா நம்ம மஞ்சள் நீராட்டு விழா ஃபங்க்ஷன் நடக்குது இல்லையா, அக்ஷயா பாப்பா அவரோட தம்பி
ஓகேங்களா. அதுக்கப்புறம் சஹானா என் ஹஸ்பண்ட், என் ஹஸ்பண்ட் தூக்கி வச்சிருக்க குழந்தையாக தான் எங்கள் நாசனாருடைய ரெண்டாவது குழந்தை. அதுக்கப்புறம் என்னோட சாச்சு, எங்கள் அம்மா சாச்சு, எங்கள் சாச்சு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் ப்ளூ கலர் ட்ரெஸ் வந்து எங்கள் நாத்தனோட பெரிய பொண்ணு. அதுக்கப்புறம் இங்கே ஃபுல்லாக இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபுல்லாக எங்களோட ரிலேஷன்ஸ் தான். நான் அன்றைக்கி ரெட் அண்ட் பிளாக்ல ஒரு சில்க் சாரீ வேர் பண்ணியிருந்தேன். எப்படி இருந்துச்சு என் சாரி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா. அதுக்கப்புறம் சஹானா, இதுதான் என்னுடைய அன்னைக்கு நான் போட்டிருந்த ட்ரெஸ், ரெட் கலர் சாரி. இவங்க தான் முருகன் மாமா, மஞ்சள் நீராட்டு நடக்குது இல்லையா, அக்ஷயா அவளோட அப்பா. இவர் கூட பிறந்தவங்க தான் ஆறு அக்கா தங்கச்சி, கூட பிறந்த இன்னொரு தம்பி இருக்காங்க. மொத்தம் இவரோட சேர்த்து எட்டு பேர். இவரோட விருப்பத்துக்காக தான் இந்த ஃபங்க்ஷன் இவ்வளோ கிராண்டாக நடக்குது. அப்படி என்ன இவர் ஆசைப்பட்டாருன்றதையும் நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன், சரிங்களா. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலேஷன்ஸ் நான் அவங்க கூட காமிக்கிறேன். இந்த ப்ரௌன் கலர் ஹாஃப் சாரி போட்டுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்க யாருன்னா எங்கள் நாத்தனாரோட கடைசி மாமியாரோட, அது கடைசி மாமியார் கரெக்ட், கடைசி மாமியாரோட பொண்ணு. ப்ளூ கலர் லெஹங்கா வந்து எங்கள் நாத்தனாரோட பொண்ணு. இவளை நீங்கள் வரலட்சுமி விழாவில் பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் ரிலேஷன்ஸ் எல்லாம் நான் அப்படி யார் யாரெல்லாம் நான் அப்படி கொஞ்சம் கவர் பண்ண முடியுமோ நான் எல்லாரையுமே நான் கூட ஷேர் பண்ணுறேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது நானும் சஹானாவும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஈவினிங்காக தான் இந்த ஃபங்க்ஷன் நடந்தது. வசத்தட்டெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி முடிச்சாச்சு. சீர்வரிசை எடுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அங்கே குட்டி கோயில், விநாயகர் கோயில் தெப்பக்குளத்துக்கிட்டே இருக்கு, அங்கே வச்சு பூஜை பண்ணிட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் சீர்வரிசை எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இதில் மெயினான ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆறு அக்கா தங்கச்சிங்க தம்பி ஆசைப்பட்டாங்க அப்படின்றதுக்காக இந்த ஃபங்க்ஷன் எடுத்து நடத்துறது பெரிய விஷயம். ஆனால் அவங்களோட பசங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க எல்லாரும் கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. மாமாவோட விருப்பத்துக்காக இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும், ஏன்னா அவங்களுக்கு எல்லாருக்குமே அவர் தாய் மாமா இல்லையா. மாமாவுடைய விருப்பத்துக்காகவே இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கெல்லாம் எடுத்து இதை கிராண்டாக பண்ணினது. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க சலிச்சவங்க இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க பார்த்துல அவங்கவுங்க அவ்வளோ கிராண்டாக பண்ணினாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, ஓகேங்களா. இந்த எல்லோ கலர் ஷர்ட் போட்டிருக்கிறவங்க என்னுடைய கொழுந்தனார். அதுக்கப்புறம் இவங்க என்னோட நாத்தனார். அதுக்கப்புறமா என்னோட நாத்தனாரோட மாமியார். இன்னும் கொஞ்சம் எல்லா ரிலேஷன்ஸும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், சரிங்களா. இவங்க வந்துட்டு இந்த ஆரஞ்சு கலர் சாரி எங்கள் நாத்தனாரோடைய சின்ன மாமியாரோட பொண்ணு. எங்கள் நாத்தனாருக்கு நாத்தனார், சரிங்களா. இவங்க என்னோட சின்ன மாமியார். இவங்களையும் நீங்கள் விலாகில் பார்த்துருப்பீங்க. இந்த ப்ளூ சாரி எங்கள் நாத்தனாரோட இன்னொரு மாமியார். அதை மொத்தம் ஆறு பேர். அதில் இவங்க ஒரு மாமியார். இதில் மெயினாக இவங்க சாச்சு சமையலோட ஃபேன். எந்த வீடியோ போட்டாலும் ஃபஸ்ட்டு அவங்க பார்த்துருவாங்க. அப்படி அஸ்வின் மாதிரி இவங்க ஒரு சாச்சு சமையலோட மெயின் சப்ஸ்கிரைபர். இவங்க அவங்க பொண்ணு தான், சரி அவங்க மருமக தான் சாச்சுவை ரொம்ப பிடிக்குமா அவங்களுக்கு. அவங்க எப்போவுமே சாச்சுவை பார்த்துட்டே இருப்பாங்களாம். அதை அவங்க சொன்னாங்க. அதான் எல்லோ ஷர்ட் வந்து எங்கள் கொழுந்தனார். அதுக்கப்புறம் இவங்க வந்து இந்த ஒயிட் ஷர்ட் எங்கள் நாத்தனாரோட கொழுந்தனார். இந்த எல்லோ ஷர்ட் என்னோட கொழுந்தனார், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இந்த ஒயிட் கலர் ஷர்ட் போட்டிருக்காங்கன்னா இவங்க தான் எங்கள் நாத்தனாரோட ஹஸ்பண்ட். இந்த வயலட் கலர் சாரி எங்கள் நாத்தனாரோட சின்ன மாமியாரோட பொண்ணு. அது அந்த ஆரஞ்சு கலர் சாரி கட்டியிருக்காங்களே ரேவதி, அவங்களோட தங்கச்சி, ஓகேங்களா. இதே நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டோம், வீடியோஸ் எடுத்துக்கிட்டோம். மெயினாக இதை வந்து இந்த வ்ளாக் நான் அவங்க கூட கண்டிப்பாக ஷேர் பண்ணணுன்றதுக்காக இவ்வளோ இதுலேயும் நானும் அப்பப்போ கொஞ்சம் வீடியோஸும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இந்த லாரி பார்த்தீங்கன்னா இந்த பெரிய கண்டெய்னர் லாரி இருக்கு இல்லைங்களா, அந்த 18 டயர் இருக்கும் இல்லையா, அந்த கண்டெய்னர் லாரி ரொம்ப லென்த்தாக இருக்குமே, அந்த லாரியில் வந்துட்டு இந்த சீர்வரிசையெல்லாம் அடுக்கி வச்சாங்க. இந்த லாரி பட்டாமல் அதுக்கப்புறமும் இந்த டெம்போ மாதிரி இருக்கிற லாரி இருக்கும்ல, ரொம்ப மினி லாரி சொல்லுவோம் இல்லைங்களா, அதுலலாம் கூட சீர்வரிசை எடுத்து வச்சாங்க. அதுவும் இல்லாமல் நாங்கள் கையிலலாம் பார்த்தீங்கன்னா லைட் வெயிட்டாக இருக்கிற தட்டெல்லாம் ரெண்டு தட்டு மூணு தட்டு அவங்கவுங்க கையில் வச்சுக்கிட்டோம். ட்ரோன் வச்சு வீடியோ எடுத்தாங்க. டாப் ஆங்கிள்லாம் சூப்பராக எடுத்தாங்க. ரொம்ப கிராண்டாக பண்ணாங்க. மெயினாக சொல்ல போனால் ரொம்பவே கிராண்டாக பண்ணாங்க இந்த ஃபங்க்ஷன். பிங்க் கலர் சாரி வந்து இங்க ப்ளூ கலர் சாரி இருக்காங்களா அவங்க சின்ன மாமியாரோட மருமக சாச்சியோட ஃபேன். ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இவங்க தான் முருகன் மாமா.
இதுதான் கோயிலுக்கு முன்னாடி இருக்கிற தெப்பக்குளம், பெரிய தெப்பக்குளம். திருவாரூர் கோயில் முன்னாடி இருக்கிற தெப்பக்குளம், நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்குது பாருங்க, தெப்பக்குளத்துக்கு நடுவில் இருக்கிற கோயில் இது. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டு ஃபங்க்ஷனும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு, லாரி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, கற்பூரம்லாம் ஏற்றி வண்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இதில் என்ன குறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் தான் உயிரோடு இல்லை இந்த ஃபங்க்ஷனை பார்க்குறதுக்கு. தன் பொண்ணுக்கு எப்படிலாம் ஃபங்க்ஷன் செய்யணும்னு ஆசைப்பட்டாரோ அதை விட பல மடங்கு ரொம்பவே கிராண்டாக அத்தைங்களாம் சேர்ந்து இந்த ஃபங்க்ஷனை நடத்திட்டாங்க. கண்டிப்பாக அவரோட ஆத்மா மேலே இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்கும், பூரி படைஞ்சிருப்பார். அவரோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கும். லாரியில் பத்தாமல் அதுக்கப்புறம் ஒரு மினி லாரி வேறு வச்சு அந்த அளவுக்கு வரிசை எடுத்தாங்க. மாமா கூட பிறந்தவங்கன்னு பார்த்திங்கன்னா 6 அக்கா தங்கச்சி, 1 தம்பி, சரிங்களா. இவருக்கு தான் ஒரு பொண்ணு ஒரு பையன். அவர் தம்பிக்கு அவருக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆம்பளை பசங்க. இவர் முருகன் மாமாவுக்கு பையன் 1 பொண்ணு 1. பட் இவங்க சைட்லன்னு பார்த்தா பொண்ணு ஒரே பொண்ணு அக்ஷயா மட்டும்தான். அதனால மாமா சொல்லிகிட்டே இருப்பாங்களாம், என் பொண்ணுக்கு வயசுக்கு வந்தால் 6 அக்கா தங்கச்சிங்களும் என் பொண்ணுக்கு வந்துட்டு வண்டி கட்டி தான் சீர்வரிசை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாராம். என் பொண்ணுக்கு வந்து இந்த திருவாரூரே அசர்ற அளவுக்கு நான் வந்து கிராண்டாக பண்ணணும் இந்த ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாருங்களாமா. இங்கே பாருங்க, இது வந்து தாய்மாமா கொண்டுட்டு வர ஆள், இவர் தான் தாய்மாமா. இவங்க வந்து அக்ஷயா பாப்பாவோட சித்தி, இவரோட தங்கச்சி, ஓகேங்களா. கண்டிப்பாக இந்த போல் வரிசையெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது தாய்மாமா ஆடு எடுத்துகிட்டு வர்றது தான் ரொம்ப பெருமையான விஷயம். இது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஓகேங்களா. சரி, அப்போது மாமா வந்துட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்களாம், என் பொண்ணுக்கு வந்து இவ்வளோ கிராண்டாக பண்ணணும், திருவாரூரே எதிர்பார்க்குற அளவுக்கு சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக ஒரு 2 இயர்ஸ் பேக் அவர் இறந்துட்டார். அவர் இறந்ததெல்லாம் ரொம்ப கொடுமையான விஷயங்க. ஒன்றும் இல்லை, 2 வருஷத்துக்கு முன்னாடி பொங்கலுக்கு அடுத்த நாள் வந்துட்டு ஹாலில் லைட் எரியலை. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, லைட்டை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம், ஹால் இருட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணினார், லைட்டை மாற்றலான்னு சொல்லி ஸ்டூலில் ஏறி லைட்டை தான் மாற்றினார். கரண்ட்டு ஷாக் அடித்து கீழே விழுந்துட்டாருங்க. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் தான் கூட்டிகிட்டு போயும் அவரை வந்துட்டு காப்பாற்ற முடியல, இறந்துட்டார். ஆனால் மாமாவோடைய ஆசை வந்து என்னென்னா, பொண்ணுக்கு வந்து இந்த மாதிரி கிராண்டாக செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்றது. போன வருஷம் வந்துட்டு கோவிட் இல்லைங்களா, ஸோ அதனால் வந்துட்டு அவளுக்கு இந்த ஃபங்க்ஷன் எடுத்து பண்ண முடியலை. ஏன்னா கோவிட் டைமில் இந்த போல் ஃபங்க்ஷன் பண்ணவும் முடியாது இல்லையா, ஸோ அதனால் பண்ணலை. அதுக்காக இந்த வருஷம் கண்டிப்பாக அக்ஷயாவுக்கு இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 6 அக்கா தங்கச்சிங்களும் நம்ம தம்பி ஆசைப்பட்ட மாதிரி இந்த ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இவ்வளோ கிராண்டாக பண்ணாங்க. பட்டாசுலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 50 அடி நடந்ததுக்கப்புறம் பட்டாசு, அப்புறம் ஒரு 50 அடி நடந்ததுக்கப்புறம் ஒரு பட்டாசு, அப்படியாகவே ஃபுல்லாகவே அந்த என்ன சொல்லுங்க, மாட வீதி ஃபுல்லாகவே ஒரு ஸ்ட்ரெச்சு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக அது ஒரு 1 கிலோமீட்டருக்கு மேலேயே இருந்திருக்கும். ஒரு ஸ்ட்ரெச்சு அப்படியே நடந்து வந்து அதுக்கப்புறம் தான் மண்டபம். இங்கே வந்துட்டு அதை சொன்னேன் இல்லைங்களா, எல்லோரும் கொஞ்சம் தட்டுங்களும் கையிலையும் எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட்டு சண்டை மேலே, அதுக்கப்புறம் தாய்மாமாவோடைய சீர்வரிசை, அதுக்கப்புறம் எங்களோட எல்லா கையில் நாங்கள் வரிசை எடுத்துகிட்டு வந்தோம் இல்லைங்களா, எங்களோட சீர்வரிசையெல்லாம் ஃபைனலாக லாரி, லாரிக்கு அப்புறம் அந்த குட்டி சின்ன லாரி எல்லாமே லைனாக வந்துச்சு. ஆனால் இதில் என்ன முக்கியமாக இன்னொரு விஷயம் என்னென்னா, யாரையும் பப்ளிக்கை வந்து யாரையுமே டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களெல்லாம் ஒரே சைடாக ஆர்கனைஸ் பண்ணி அவங்களெல்லாம் போகிறதுக்கு வரத்துக்கு ப்ராப்பராக வழியை பண்ணிவிட்டு எங்களெல்லாம் ஒரே சைடாக நாங்கள் நடக்கிற மாதிரி ஆர்கனைஸ் பண்ணது ஃபுல்லாகவே எங்கள் நாத்தனாரோட ஹஸ்பண்ட், அவர் கூட எங்கள் ரிலேஷன்ஸ் ப்ளஸ் அவரோட ஃப்ரெண்ட்ஸு. அப்புறம் இந்த கொஞ்சம் எங்கள் சைட்லலாம் என் ஹஸ்பண்ட் எங்களை கொஞ்சம் கரெக்டாக ப்ராப்பராக கோஆர்டினேட் பண்ணி அப்படியே நடக்க வச்சு எங்களை கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா ஃபுல்லாக அந்த சைடு எல்லாமே அது மெயின் ரோடு, ஓகேங்களா. அடுத்தவங்களையும் நம்ம வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது இல்லையா. இந்த மாதிரி நம்ம நல்ல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணிகிட்ருக்கிற போது அவங்க என்னடா இது டிராஃபிக் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணக்கூடாதுன்றதுனால அந்த ஒரு விஷயத்தில் ரொம்ப கான்சியஸாக இருந்தோம் நாங்கள் எல்லாருமே. எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே ஓரமாக நடந்து அவங்களுக்கும் நாங்கள் வழியை கொடுத்துட்டு நாங்கள் வந்தோம். பாருங்கள் லாரி எப்படி கெத்தாக வந்துட்டுருக்கு இல்லைங்களா. இதில் இது என்னென்னா, எப்போ வந்து நம்ம எல்லாமே மெக்கானிக்கல் லைஃப்பில் இருக்கோம், எல்லாருமே ஹரி பரியாக வேலைக்கு போகிறது வீட்டை பார்க்கறது அப்படி இருக்கும். ஆனால்
இறந்து போன ஒருத்தருடைய ஆத்மாவுக்காக அவர் ஆசைப்பட்டார். ஆனால் அவர் வந்து இந்த அளவுக்கு கிராண்டாக ஆசைப்படல, பார்த்தீங்களா, வண்டியில் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது அவரோட ஆசை தான். ஆனாலும் அவருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுத்து மரியாதை கொடுத்து அக்கா தங்கச்சிங்கெல்லாம் எடுத்து நடத்துனதுன்றது ரொம்பவே பெரிய விஷயம். இவங்க தான் எங்கள் நாத்தனாரோடைய கடைசி மாமியார். நான் ஃபர்ஸ்டில் காமிச்சாலே அவர் ப்ரௌன் கலர் ஹாஃப் சாரி, பூஜா அவங்களோட அம்மா, இவங்க கடைசி மாமியார். அதுக்கப்புறம் இவங்க இன்னொரு மாமியார், அதுக்கப்புறம் இவங்க ஒரு மாமியார். இவங்கள வரலட்சுமி பூஜையில் பார்த்துருப்பீங்க. எங்கள் நாத்தனார் அதாவது அப்போ முருகன் மாமா இருக்காங்க இல்லைங்களா, அவரோட தம்பி ஒய்ஃப் இவங்க. அதுக்கப்புறம் பூஜா, இந்த ஆரஞ்சு கலர் சாரி எங்கள் நாத்தனோட கோ சிஸ்டர் எங்கள் நாத்தனார். அப்படி இப்படி டக்கு டக்குன்னு என்னால் வீடியோவும் எடுக்க முடியல, ஓகேங்களா. இவங்க எல்லாமே ஃபுல்லாக ரிலேஷன்ஸ் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ரோட்டில் வந்து ப்ராப்பராக அவங்கள கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணிட்டோம். இதில் என்னன்னா எல்லாருமே நின்று இந்த சீர்வரிசையை பார்த்துட்டு போனாங்க, சரிங்களா. இவ்வளோ சீர்வரிசையை பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோலாம் கூட எடுத்தாங்க. எங்கள் சின்ன மாமியார் தான் சாட்சி பிடிச்சிக்கிட்டாங்க. எங்கள் சின்ன மாமியார்ட்ட நான் சாகனம் ஒப்படைச்சிட்டேன், ஏன்னா நான் வீடியோ வேறு எடுத்துகிட்டு வந்துட்டு இருந்தாங்களா, மெயின் ரோடு வேறு அது. ஸோ அதனால் அவங்க எங்கள் சாச்சு கூப்பிட்டுக்கிட்டாங்க. இவ தான் பூஜா, பூஜாவை நான் காமிச்சிருக்கேன் இல்லைங்களா ஃபஸ்ட்டில். இது வந்து என்னோடய தங்கச்சி, இப்போ முருகன் மாமோட தம்பி ஒய்ஃப், ஓகேங்களா. சீர்வரிசை எடுத்து போயிட்டுருக்கிற போது பார்த்திங்கன்னா ஒரு 50 அடிக்கு அங்கங்கே சந்தை மேலே நிறுத்தி கொஞ்சம் மேலே வாசித்து டான்ஸ் பண்ணி பட்டாசு வான வேடிக்கையெல்லாம் விட்டு விட்டு அதுக்கப்புறம் அப்படியே தான் நாங்கள் சீர்வரிசை எடுத்துக்கிட்டு போனோம். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அது ஃபுல் அது தெரியுதுங்களா, ஃபுல் மெயின் ரோடு தான். அதை நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி தான், டிராஃபிக்கை வந்து ஒரு சைடு நாங்கள் ப்ராப்பராக ஆர்கனைஸ் பண்ணி நாங்கள் எல்லாருமே ஒரு ஓரமாக போகிற மாதிரி எல்லாருமே ப்ராப்பராக பண்ணிவிட்டு அப்படி தான் போனோம். நல்லாவே இருந்துச்சு. இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஒரு ஸ்ட்ரெச் அந்த மாட வீதி. அது எனக்கு எக்ஸாக்டாக எந்த டைரெக்ஷன் எனக்கு தெரியல. நாங்கள் தெப்பக்குளம் அந்த சைடு ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரெச் நடந்து வந்து அகெயின் இது வந்து திருப்பி ஒரு ஸ்ட்ரெச் நடந்து திருப்பி டேர்ன் பண்ணி அந்த எண்டில் தான் வந்துட்டு மண்டபம் இருந்தது. அது தெற்கு மாட வீதின்னு நினைக்கிறேன், சரிங்களா. அங்கே தான் மண்டபம் இருந்தது. அப்புறம் இன்னொரு விஷயம் நான் உங்கள் கூட ஷேர் பண்ண மறந்துட்டேன். இந்த ஃபங்க்ஷன் மாத்திரம் பண்ணலைங்க, இதில் வந்து இன்னொரு என்ன பெரிய ஹைலைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா 2000 பேருக்கு அன்னதானமும் நடந்துச்சு, அது சரிங்களா. அது வந்துட்டு அவங்க அன்னதானம் கொடுத்தாச்சு, மதியம் அன்னதானமும் நடந்துச்சு. அதான் முருகன் மாமாவோட ஆசையோட 100 மடங்கு எக்ஸ்ட்ரா தான் நடந்துச்சு இந்த ஃபங்க்ஷன் அப்படின் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ரொம்பவே கிராண்டாக எல்லோரும் சேர்ந்து சூப்பராக செலிப்ரேட் பண்ணியாச்சு. எல்லாம் ப்ராப்பராக மெயினாக ஆர்கனைஸ் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா எல்லாமே எங்கள் நாத்தனாரோட ஹஸ்பண்ட் தான். ஏன்னா இவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா மற்ற எல்லா நாத்தனார் சாரி எல்லா மாமியாருங்களுக்கும் பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே பெண் குழந்தைங்கள் தான், பொம்பளை பசங்க தான் எல்லாருக்குமே. அதுக்கப்புறம் எங்கள் நாத்தனாரோட ஹஸ்பண்ட்க்கும் ஒரு தம்பி, தம்பின்னு சென்ஸ் அவரோட கசின்றது. ஸோ இவங்க எல்லாம் சேர்ந்துக்கு தான் சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணினாங்க. ஓரளவுக்கு நாங்கள் அப்படியே எல்லாம் நடந்து ஒரு ஸ்ட்ரெச் முடிச்சுட்டு மண்டபத்துக்கு போய் வந்துட்டோம், ஓகேங்களா. அப்போ வந்து பொண்ணு மஞ்சள் நிராட்டு விழா பொண்ணு அக்ஷயாவையும் நான் உங்ககிட்ட காமிக்கிறேன். இதுதான் அந்த மண்டபம் பார்த்திங்களா, இவ்வளோ எவ்வளோ க்ரௌடு பார்த்துக்கோங்க. எல்லோரும் சீர்வரிசை எல்லாமே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இதுதான் மண்டபம். மண்டபத்துலேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன கொஞ்சம் டிஸ்டன்ஸில் தான் வீடு. ஆனால் நாங்கள் வந்தது சீர்வரிசை எடுத்துகிட்டு வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச் அப்படி தான் எடுத்துக்கிட்டு வந்தோம். அங்கே ஃபஸ்ட்லேயே பெரிய பேனரில் முருகன் மாமாவை போட்டிருந்தாங்க. என்ட்ரன்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணது எல்லாமே அவரோட ஃபோட்டோஸ் நிறையா போட்டு அப்படி தான் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நல்லாவே ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்கன்னு தான் சொல்லணும். அதான் இறந்து போனவருடைய ஒரு அவருடைய ஆத்மா ஆசைப்பட்ட ஒரு விஷயத்தை நிறைவேற்றணும் அப்படின்றதுக்காக எல்லாருமே இதில் சிரமப்பட்டு செஞ்சாங்க. அதுதான் அதில் பெரிய ஹைலைட்டு.
எல்லா மண்டபத்தில் திங்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எல்லாம் வச்சாச்சு. எல்லா வருஷத்துக்கும் மேலே கொண்டு வரலைங்க, ஏன்னா அவ்வளோத்தையும் கொண்டு வர முடியாது இல்லையா. அதனால் கொஞ்சம் வருஷத்தட்டு எல்லாமே கீழேயே வச்சாச்சு, கொஞ்சம் வருஷத்தட்டு மட்டும் மேலே கொண்டு வந்தாச்சு, மண்டபத்துக்கு வந்தாச்சு. இந்த விளாக் பார்த்திங்கன்னா, அந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போகுது இல்லையா. அதனால் அதுக்கப்புறமா ஒவ்வொரு அத்தைங்களும் சரி பாப்பாவுக்கு நடந்து வச்சது எல்லாத்தையும் நான் வந்து அப்படியே உங்கள் கூட நான் ஷேர் பண்ணுறேன். எல்லோரும் வந்து அப்படியெல்லாம் உட்காந்தாச்சு, செட்டில் ஆகிட்டாங்க. இந்த விளாக் பார்த்திங்கன்னா ரொம்ப லென்த்தாக போயிட்டுருக்கு, அதனால் இதோடு நான் கட் பண்ணிக்கிறேன். இதோட கண்டினியூட்டியை நாளைக்கு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் சரிங்களா. இவங்க தான் முருகன் மாமாவோட ஆசை பொண்ணு அக்ஷயா. இவங்களுக்காக தான் இந்த மஞ்சள் தண்ணி இவ்வளோ கிராண்டாக செலிப்ரேட் பண்ணினது ஓகேங்களா. உங்களுக்கு இந்த வீடியோ எப்படி பிடிச்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் அதை நாளைக்கு இதோட கண்டினியூ வீடியோவில் நான் பார்க்குறேன். டேக் கேர், பாய்.